Hi friends, welcome to Arusuvai Samayal Sandhya's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். சோ நம்ம இன்னைக்கு புளிச்சக்கீரையை வச்சு ஆந்திரா ஸ்டைல ஒரு தொக்கு வந்து பண்ண போறோம். சோ ஆந்திரால வந்து இந்த புளிச்சக்கீரையை கோங்குரான்னு சொல்லி சொல்வாங்க. சோ இன்னைக்கு நம்ம கோங்குரா தொக்கு தான் நம்ம பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம புளிச்சக்கீரை தொக்கு மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஸோ மண் சட்டியில் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அது கூடவே 3 டேபிள்ஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து காஞ்ச மிளகாய் வந்து 7 லிருந்து 8 வந்து ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் இருக்க அந்த மிச்ச எண்ணெயிலேயே வந்து நம்ம அந்த புளிச்சக்கீரையை வந்து போட்டு நல்லா வதக்க போகிறோம். ஸோ புளிச்சக்கீரையை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வெறும் அந்த காம்பு மட்டும் கிள்னிங்கன்னா போதும், வெறும் அந்த லீஃப் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வந்து வணங்கி வரட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம வணக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே வந்து எல்லாம் நல்லா சுருண்டு வரும். ஸோ நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த புளிச்சக்கீரையில் பார்த்தோம்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இது நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவுமே நல்லது. இதில் நிறைய விட்டமின்ஸு, கால்சியம், அயன் சத்து வந்து நிறையாவே இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ்னாச்சும் இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வணக்கி வச்சுருந்த கொத்தமல்லி, சீரகம், காய்ந்த மிளகாயை பொடி பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ புளிச்சக்கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதையும் அரைச்சதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நல்லா உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பொடியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு குறக்குறப்பாக அரைச்சா போதும். ரொம்ப பவுடராக அரைக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா திரும்பவும் நம்ம இதை அரைக்க போகிறோம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து நல்லா வாசனைக்காக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒன்றா போட்டு அரைச்சோம்னா அரைப்படாது. ஸோ அதனால் தனித்தனியாக அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஆறுனதையும் நம்ம நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஸோ நம்ம எதில் வணக்கணுமோ அதே கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் விட்டுட்டு இது நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிவிட்டு 4 காஞ்ச மிளகாயை உடைக்காமல் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது லைட்டாக நல்லா வணங்கினதுக்கப்புறமா கூடவே கறிவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கறிவேப்பிலை, வரமிளகாய் எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த அந்த புளிச்சக்கீரை பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிம்லேயே வச்சு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புளிச்சக்கீரை வந்து ஆந்திரா ஸ்டைலில் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் இது வந்து புளிப்பாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அந்தளவுக்கு புளிப்பு தெரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ புளிச்சக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூடவே வந்து நம்ம நல்லெண்ணெயில் ஒரு 10 பல் பூண்டை நல்லா இடித்து தாளித்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம தாளித்து ஆட் பண்ணிட்டோம்னா அதோட மனமும் சேர்ந்து இந்த புளிச்சக்கீரை தொக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாதத்தோட கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அந்தளவுக்கு புளிப்பு தெரியாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ ஆந்திரா ஸ்டைல் புளிச்சக்கீரை தொக்கு கோங்குரா தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரைஸோடு சேர்ந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.